வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று பரவி வருவதால் அவசர கால சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மத்திய சுகாதாரத்துறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் தில்லியில் கொரோனா பரிசோதனைகள் ஆறு நாட்களில் மும்மடங்காக அதிகரிக்கப்படும் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சருடனான ஆலோசனை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவிப்பு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள மக்களும் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று விரைவில் கோரிக்கை விடுப்பார்கள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரலாற்று ஆதாரமின்றி இந்திய பகுதிகளை நேபாளம் உரிமை கோருவதை ஒருபோதும் ஏற்க முடியாது வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை தமிழக அமைச்சரவைக் கூட்டம் கொரோனா பரவலை தடுப்பது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் மீண்டும் ஆலோசனை சீனாவில் மீண்டும் தலை கொரோனா தொற்று பெய்ஜிங்கில் உள்ள மிகப்பெரிய சந்தை விரிவான செய்திகள் நாட்டில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் அவசர கால சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் அளவிற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளாா் நாட்டில் கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய கூடுதல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் பிரதமரின் முதன்மைச் செயலாளர் மத்திய அமைச்சரவை செயலாளர் சுகாதாரத்துறை செயலாளர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நிலவும் கொரோனா தொற்று பரவல் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது அப்போது நித்தி ஆயோக் உறுப்பினரும் மருத்துவ அவசர கால திட்டக்குழுவின் அமைப்பாளருமான டாக்டர் வினோத்பால் கொரோனா தொற்றின் தற்போதைய நிலவரங்கள் குறித்த விவரங்களை சமர்ப்பித்தார் நாட்டில் உள்ள கொரோனா நோயாளிகளில் மூன்றில் இரண்டு பகுதியினர் ஐந்து மாநிலங்களில் உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது பெரிய நகரங்களில் நாள்தோறும் அதிகரித்து வரும் பாதிப்பை கருத்தில் கொண்டு மருத்துவ பரிசோதனை படுக்கை வசதிகள் மற்றும் சிகிச்சையை அதிகரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது நகரங்கள் மற்றும் மாவட்ட ரீதியாக தேவைப்படும் மருத்துவமனைகள் தனிமைப்படுத்தலுக்கான படுக்கை வசதி குறித்து அளிக்கப்பட்ட பரிந்துரைகளை பிரதமர் கேட்டறிந்தார் அவசர கால திட்டங்களை வகுக்க மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் ஆலோசிக்குமாறு சுகாதாரத்துறை அமைச்சகத்தை பிரதமர் அறிவுறுத்தினார் மேலும் மழைக்காலம் தொடங்கவிருப்பதால் கொரோனா தொற்று சூழ்நிலையில் மேலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதி செய்யுமாறும் பிரதமர் கேட்டுக் அத்துடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது நாட்டில் கொரோனா பரவலின் வேகம் அதிகரித்து வருவதால் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆலோசனை நடத்தவுள்ளார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொற்று அதிகமாக பரவி வரும் இடங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசர கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளார் கொரோனா வைரஸ் பரவல் மும்பை தில்லி சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மீண்டும் முதலமைச்சர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தை பிரதமர் கூட்டியுள்ளார் பஞ்சாப் அசாம் கேரளா உத்தராகண்ட் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் வரும் பதினாறாம் தேதி பிரதமர் ஆலோசனை நடத்துகிறாா் தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களான மகாராஷ்டிரா தமிழ்நாடு தில்லி குஜராத் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் வரும் பதினேழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் ஆலோசனை நடத்த இருக்கிறார் ஒடிஷாவில் மழை காலத்தை வரவேற்க கொண்டாடப்படும் ராஜபர்பா திருவிழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஒடிஷா மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஒடிஷாவில் மழைக்காலம் தொடங்குவதை வரவேற்கும் விதமாக அம்மாநில மக்கள் ராஜபர்பா என்ற மூன்று நாள் திருவிழாவை கொண்டாடுகின்றனர் திருவிழாவின் இரண்டாம் நாளன்று மித்துனா என்று அழைக்கப்படும் மாதத்தின் தொடக்கம் அங்கு கொண்டாடப்படுகிறது இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ராஜபர்பா திருவிழா சமூகத்தில் சகோதரத்துவத்தை வலுப்படுத்தும் திருவிழாக விளங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார் ராஜபர்பா திருவிழாவை முன்னிட்டு மக்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் வளத்துடனும் வாழ தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தில்லியில் கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கை அடுத்த ஆறு நாட்களில் மூன்று மடங்காக உயர்த்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது இந்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் மற்றும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் தில்லியில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அமித்ஷா அடுத்த இரண்டு நாட்களில் தில்லியில் கொரோனா பரிசோதனைகள் இரட்டிப்பாக்கப்படும் என்றும் அடுத்த ஆறு நாட்களில் அது மூன்று மடங்காக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார் தில்லியில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து இடங்களிலும் கொரோனா பரிசோதனை இன்னும் இரண்டு நாட்களில் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ படுக்கை வசதியில் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கும் வகையில் கொரோனா வார்டுகளாக மாற்றப்பட்டுள்ள ஐநூறு ரயில் பெட்டிகள் தில்லியில் பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் தில்லி மாநகராட்சி மேயர்களுடனும் இன்று மாலை உள்துறை அமைச்சர் அமித் ஷா காணொலி மூலம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார் தில்லியில் இதுவரை முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொற்றுக்கு இதுவரை ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள மக்களும் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று விரைவில் கோரிக்கை விடுப்பார்கள் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்று நூறு நாட்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் காணொலி காட்சி மூலம் மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன மத்திய அமைச்சர்கள் அமித் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இந்த மெய்நிகர் பேரணிகளில் மாநிலம் வாரியாக பங்கேற்று உரையாற்றி வருகின்றனர் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான மெய்நிகர் பேரணியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று கூறினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள மக்களும் விரைவில் தாங்களும் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பார்கள் என்றும் இது மிக விரைவில் நிகழும் என்றும் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார் முன்பெல்லாம் காஷ்மீரில் பாகிஸ்தான் மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் எஸ் தீவிரவாத அமைப்பு கொடிகளுடன் ஆசாதி காஷ்மீர் போராட்டங்கள் நடைபெறும் என்றும் ஆனால் தற்போது இந்திய தேசிய கொடி ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பட்டொழி வீசி பறப்பதை பார்க்க முடிகிறது என்றும் அவர் பெருமையுடன் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு இரண்டு லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கியிருப்பதாகவும் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டத்தை ரத்து செய்ததன் மூலம் ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சிப் பணிகள் முழு வேகத்தில் நடைபெறும் என்றும் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார் சீனாவுடனான எல்லை பிரச்சினை பற்றி குறிப்பிட்ட அவர் எல்லை பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்த்துக் கொள்ள சீனா விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவம் மற்றும் தூதரக மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார் சீனாவுடனான எல்லைப் பிரச்சினையில் இந்தியாவின் கௌரவம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று கூறிய ராஜ்நாத் சிங் எதிர்க்கட்சிகள் கூறுவதைப் போல சீனாவுடனான எல்லைப் எந்த ஒரு தகவலையும் மத்திய அரசு மறைக்கவில்லை என்றும் உரிய நேரத்தில் அவை முறைப்படி தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார் இந்திய பகுதிகளை உள்ளடக்கி புதிய வரைபடம் தயாரித்துள்ள நேபாளத்தின் நடவடிக்கை வரலாற்று ஆதாரமற்றது என்றும் இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது நேபாளம் தனது நாட்டிற்கான வரைபடத்தை திருத்தி நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றியுள்ளது இந்திய எல்லைப் பகுதியில் உள்ள லிப்புலே காலாபானி லிம்பியாதுரா ஆகிய இடங்களை தனது பகுதிகளாக அறிவித்து இந்த புதிய வரைபடத்தை நேபாளம் வெளியிட்டுள்ளது இதற்காக நேபாள நாடாளுமன்றத்தில் நேற்று திருத்தப்பட்ட மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய பகுதிகளை சேர்த்து புதிய வரைபடத்தை நேபாளம் வெளியிட்டிருப்பது நியாயமற்ற செயல் என்று தெரிவித்துள்ளார் வரலாற்று ஆதாரமின்றி இந்திய பகுதிகளை நேபாளம் உரிமை கோருவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் எல்லை பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை நேபாளம் மீறியுள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவை மனம் ஆகியவை திடீரென உணரப்படாவிட்டால் அதுவும் கொரோனா தொற்றுக்கான அறிகுறி என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சையில் பின்பற்றப்பட வேண்டிய புதிய நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதில் கொரோனா வைரஸ் தொற்று உள்ள நோயாளிக்கு வைரஸ் தடுப்பு மருந்தான ரெம்டெசிவிர் பயன்படுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது நோய் தொற்று மிதமாக இருக்கும் பட்சத்தில் பிளாஸ்மா சிகிச்சை அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் தொற்று ஆரம்ப நிலையில் இருந்தால் ஹைட்ராக்சி குளோரோகின் மாத்திரைகளை அளிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது எனினும் கொரோனா தொற்று தீவிரமாக இருந்தால் இம்மருந்தை அளிக்கக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக கொரோனா தொற்று தீவிரமாக உள்ள நோயாளிக்கு குளோரோகின் மாத்திரைகளை எசுத்ரோமைசன் மாத்திரைகளுடன் சேர்த்துக் கொடுக்கலாம் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அதனை தற்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது மாத்திரைகளை பயன்படுத்துவதற்கு முன் நோயாளிக்கு இசிஜி பரிசோதனை வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் உற்பத்தியாளர்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளும் வகையில் மத்திய அரசு புதிய இணையதளம் ஒன்றை தொடங்கியுள்ளது ஆரோக்கியபத் என்ற இந்த இணையதளத்தில் மருந்து உற்பத்தியாளர்கள் விநியோகம் செய்பவர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன இதன் மூலம் மருந்து விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நியாயமான விலையில் கிடைக்கும் வகையில் இந்த புதிய இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைகள் ஆய்வகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நோயாளிகளுக்கு இந்த இணையதளம் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச யோகா தினத்தையொட்டி எனது வாழ்க்கை எனது யோகா என்ற தலைப்பில் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ள இணையதள யோகா போட்டிக்கான வீடியோ பதிவுகளை அனுப்புவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி தேதி வரை இதற்கான பதிவுகளை அனுப்பலாம் என்று ஆயுஷ் அமைச்சகம் கூறியுள்ளது முன்னதாக வரும் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த போட்டிக்கு பதிவுகளை அனுப்ப வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் போட்டிக்கான வீடியோ காட்சிகளை தயாரித்து அனுப்ப கூடுதல் கால அவகாசம் அளிக்குமாறு உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கோரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயுஷ் அமைச்சகத்துடன் இணைந்து இந்திய கலாச்சார ஆராய்ச்சி குழுமமும் இதற்கான போட்டியை நடத்தவுள்ளது கடந்த மாதம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் அனைத்து தரப்பினரும் இப்போட்டியில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்திருந்தார் போட்டியில் பங்கேற்பவர்கள் மூன்று நிமிடத்திற்கு காட்சியமையும் வகையில் மூன்று யோக பயிற்சி முறை பற்றிய காட்சியை குறும்படமாக தயாரித்தும் தங்களது வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை யோகா ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்தும் குறிப்பிட வேண்டும் இந்த வீடியோ காட்சிகளை முகநூல் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் மை கவ் இணையதளம் வாயிலாக மை லைஃப் மை யோகா ஹேஷ்டேக்குடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ளவர்கள் யோகா வல்லுநர்கள் பங்கேற்கும் வகையில் மூன்று பிரிவுகளாக இந்த போட்டி நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஈரோடு மாவட்டம் எழத்தூர் செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் சிவாவின் கல்வி கட்டணத்தை தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்றுக்கொண்டுள்ளார் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு மருத்துவக் கல்வி பயின்று வரும் மாணவர் சிவா கல்விக் கட்டணத்தை செலுத்த முடியாமல் வறுமையில் வாடிவரும் செய்தியை தாம் செய்திகளின் வாயிலாக அறிந்ததாகவும் அவரது கல்விக் கட்டணத்தை தாம் ஏற்றுக்கொண்டு மாணவர் சிவா மருத்துவ படிப்பை தொடருமாறு கேட்டுக் கொண்டிருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மாணவர் சிவா மருத்துவ படிப்பை முடித்து சிறந்த மருத்துவராக மக்களுக்கு சேவையாற்ற தாம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் விகிதம் ஐம்பது புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக மேலும் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மூன்று லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது மேலும் முன்னூற்று பதினோரு பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்தாக உயர்ந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து எண்ணூற்று முப்பதாக உள்ளது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறாக உள்ளது தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாக உள்ளது இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்றாகவும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாகவும் உள்ளது குஜராத்தில் இருபத்தி மூன்றாயிரத்து முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்றாக உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்து நூற்று பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னூற்று எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஐந்தாக உள்ளது ராஜஸ்தானில் பன்னிரண்டாயிரத்து ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருநூற்று எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழாக உள்ளது இதேவேளையில் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் விகிதம் உயர்ந்து வருகிறது ஐம்பது புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதத்தினர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்துகிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை பகல் பதினோரு மணி அளவில் காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசுத்துறை உயரதிகாரிகள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் பங்கேற்கிறார்கள் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நோய் தொற்று பரவல் அதிகரித்து வருவதை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது இதில் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் இந்த கூட்டத்தில் கொரோனா பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் பற்றி விரிவாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது அரசு எடுக்க வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் கள நிலவரம் தேவைப்படும் பகுதிகளில் கூடுதல் தளர்வுகளை ஏற்படுத்துவது ஆகியவை பற்றியும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடும் என கூறப்படுகிறது இதனிடையே கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் பேசினார் உடல்நிலையை நன்றாக பார்த்துக் கொள்ளுமாறு அவரிடம் முதலமைச்சர் கூறினார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் பழனியின் சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உதவிகளுக்கு உடனடியாக ஏற்பாடு செய்யுமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மகளிர் குழுக்கள் மூலம் செயல்படுத்தப்படும் வேளாண் இயந்திர வாடகை மையங்களுக்கு தமிழக அரசு சார்பில் வேளாண் கருவிகள் வழங்கப்பட்டன குடவாசல் அருகே உள்ள பிரதம ராமபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கலந்து கொண்டு வேளாண் கருவிகளை வழங்கினார் உழவு எந்திரம் களையெடுப்பு எந்திரம் வைக்கோல் கட்டும் எந்திரம் போன்ற வேளாண் கருவிகள் மகளிர் குழுக்களுக்கு வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தொடுப்பு மருந்துத்துறை சார்பில் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன கிருமி நாசிரி தெளிப்பான் எந்திரத்தையும் அமைச்சர் காமராஜ் தொடங்கி வைத்தார் சரக்கு ரயில்காட் பணிக்கான துறை பொதுத் தேர்வை ரத்து செய்துவிட்டு தேர்வுத்தாளில் தாளில் வகையில் மீண்டும் வெளிப்படையாக நடத்த ரயில்வே துறை முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் தெற்கு ரயில்வேயில் பதவி உயர்வு அடிப்படையில் தொன்னூற்றாறு கார்டு பணிக்கு நடைபெற்ற ஆன்லைன் தேர்வுகளில் தமிழகத்திலிருந்து ஐந்து பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு துறை பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவற்றில் உள்ள இடைநிலை மற்றும் கடைநிலை பணிகள் அனைத்தும் உள்ளூர் மக்களை கொண்டே நிரப்ப வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவது மட்டுமே இதற்கு தீர்வாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள போதிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து வருவது அனைத்து தரப்பு மக்களையும் பாதிப்பதாக உள்ளது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது விலைவாசி உயர்வுக்கு காரணமாகிவிடக் கூடாது என்றும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பல வகையில் இன்னலுக்கு ஆளான மக்களுக்கு மேலும் சிரமத்தை அளிப்பதாக அமைந்துவிடக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்தி கொரோனாவால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஏதுவாக நிர்ணயம் செய்யக்கூடிய உறுதியான நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் உலக இரத்த தான தினத்தையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் ரத்த தான முகாம் நடைபெற்றது செஞ்சிலுவைச் சங்கம் சார்பாக நடைபெற்ற இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் தன்னார்வலர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் கீழ் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள நூற்று எழுபத்தி ஐந்து ஊராட்சிகளில் ஏரிகளின் வரத்து கால்வாய்கள் தூர்வாறுதல் மரக்கன்றுகள் நடுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த பணிகளில் நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை கொண்டு தாங்கள் அன்றாட தேவையை பூர்த்தி செய்து கொள்வதாகவும் பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் வாழ்வாதாரமும் வீட்லேயே முடங்கி கிடந்தோம் வைரஸால் இப்போ நூறு நாள் வேலை கொடுத்துருக்காங்க இப்போ சந்தனேரி கிராமத்தில் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாக்கியாக தூர் இருக்கோம் என்ன வேலை கொடுத்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரொம்ப நன்றி நூறு நாள் வேலை கொடுத்தது எங்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குங்க வேலை இல்லாத ஒன்றும் இல்லாத எல்லாருமே பிள்ளைங்க நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் வாடகை கொடுக்க முடில வீட்டு வாடகை கொடுக்க முடில எதுவும் செய்ய முடியல குழுக்கு பணம் கட்ட முடில வீட்டு வாடகை கொடுக்க முடில வேலை செய்கிறதுக்கும் இதுல தான் இருக்குது கடங்கண்ணி அதிகமாக ஆகிப்போச்சு இந்த வேலை கொடுத்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் இப்போ பரவாயில்லையா தோணுது நான் பார்த்துக்காத அளவுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது பேர்த்துக்கா விட்டுருக்காங்க அது ஒரு வகைக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது கொரோனா அப்படின்றதுனால ஒரு நாலு மாசமாக வீட்லேயே முடங்கி கிடந்திருந்தோம் இப்போதான் நூறு நாள் விலையை வச்சுருக்காங்க ஐம்பது ஐம்பது பேராக நாங்கள் இடைவெளி விட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம் சார் சம்பளம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அது கொஞ்சம் மனசுக்கு திரும்ப சந்தோஷமாகவும் இருக்குங்க சார் சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்றின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதுவரையில் எழுபத்தி எட்டு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாற்பது லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று பேர் இதுவரையில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரையில் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு பேர் பதினேழு குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்று ஆறாக உள்ளது பிரேசில் நாட்டில் மொத்த பாதிப்பு எட்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறாக உள்ள நிலையில் நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று உயிரிழந்துள்ளனர்

ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் இதுவரை இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு உயிரிழப்பு முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஒன்றாக உள்ளது அங்கு ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள மிகப்பெரிய மொத்த விற்பனை சந்தையில் ஐம்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சந்தையை மூட அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது சீனாவில் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பத் தொடங்கியிருந்தனர் இந்த நிலையில் தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள மீன் காய்கறி மற்றும் பழங்களுக்கான முக்கிய விற்பனை மையமாக விளங்கும் ஜீன்பாடி சந்தையில் ஐம்பத்தி மூன்று பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அங்குள்ள பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு நோய் பரவியிருப்பது தெரியவந்துள்ளதை அடுத்து சந்தை முழுவதும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது அதை சுற்றியுள்ள பதினோரு குடியிருப்பு பகுதிகளும் ஒன்பது பள்ளிகளும் மூடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தலைநகருக்குள் கொரோனா தொற்று பரவிவிடக்கூடாது என்பதில் சீன அரசு தீவிர கவனம் செலுத்தி வந்தது இந்த நிலையில் பெய்ஜிங் நகரில் கொரோனா தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொரோனாவின் இரண்டாவது அலை வீசுவதற்கான வாய்ப்புள்ளதால் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு பொதுமக்களை சீன அரசு கேட்டுக் கொண்டுள்ளது வடகொரிய அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்ட விவகாரத்தில் வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது தென்கொரியாவின் துரோகம் மற்றும் குற்ற நடவடிக்கைக்கு எதிராக வடகொரியா விரைவில் அடுத்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ராணுவத்திற்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தென்கொரியாவில் தஞ்சமடைந்துள்ள வடகொரிய நாட்டைச் சேர்ந்த சிலர் அங்கிருந்து கொண்டு வடகொரிய அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதாகவும் தென்கொரிய அரசு அவர்களை தடுக்க தவறிவிட்டதாகவும் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தது இந்த நிலையில் வடகொரிய தலைவரின் முக்கிய ஆலோசகரான கிம் யோ ஜாங்கின் இந்த அறிவிப்பு இரு நாடுகளுக்கிடையே பதற்றத்தை அதிகரித்துள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் வால்பாறை நீலகிரி மாவட்டம் தேவலாவில் நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள ஏழு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையில் வானம் தெளிவாக காணப்படும் வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது டிகிரி செலிசியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செலிசியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதேவேளையில் மகாராஷ்டிரா பீகார் ஒடிஷா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை உட்பட பல இடங்களில் மழை பெய்து வருகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே பருவமழை தொடங்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் அம்மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகிறது ஒடிஷா மாநிலத்தில் முப்பது மாவட்டங்களிலும் மழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று பரவி வருவதால் அவசர கால சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மத்திய சுகாதாரத்துறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் தில்லியில் கொரோனா பரிசோதனைகள் ஆறு நாட்களில் மும்மடங்காக அதிகரிக்கப்படும் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவிப்பு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள மக்களும் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று விரைவில் கோரிக்கை விடுப்பார்கள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரலாற்று ஆதாரமின்றி இந்திய பகுதிகளை நேபாளம் உரிமை கோருவதை ஒருபோதும் ஏற்க முடியாது வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை தமிழக அமைச்சரவைக் கூட்டம் கொரோனா பரவலை தடுப்பது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் மீண்டும் ஆலோசனை சீனாவில் மீண்டும் தலை தூக்கும் கொரோனா தொற்று பெய்ஜிங்கில் உள்ள மிகப்பெரிய சந்தை மூடல் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்